ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான ஒரு அல்வா பண்ண போகிறோம். பொதுவே நம்ம அல்வா பண்ணோம் அப்படின்னா நிறைய நெய் சேர்த்து பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து நெய் எதுவுமே தேவையில்லை, அதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கிழங்கு சிப்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த கிழங்கு, அதில் வந்து அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தோலை எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு, கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி சேர்த்துட்டு அதில் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம கிழங்கு வந்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் போல் வேகட்டும், இருக்கட்டும். இப்போது கிழங்கு வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபோர்க் எல்லாம் வந்து கத்தி வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வருது, இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எல்லாம் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா அரைக்கணும். இப்போ பார்க்குறப்போ நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப இழுக்கிற மாதிரி வரும். காமிக்கிறேன், இப்போ பாருங்கள், பவுட்ரு மாதிரி இருந்தது வந்து ரொம்ப ஒட்டிட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக அதே ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி வரும். இதை வந்து நம்ம எடுக்கும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரும், ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்ச மாவு மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். இப்போது இதை வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/4 கப் துருவுன வெல்லம், இது வந்து 100 கிராம். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து லைட்டாக நம்ம வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும். கையில் வந்து லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இது பாருங்கள், இப்போவே நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். நம்ம சும்மா சாப்பிட்றதுனால ஓகே தான், இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா கூட சாப்பிட்லாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கையில் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு தான் இருக்கும், நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து வேணும்னா லைட்டாக எண்ணெய் எல்லாம் நெய் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே அழுத்தி வச்சிடலாம். அழுத்தி வச்சாச்சு. இனி இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா சும்மாவே எடுத்து கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லா ஹார்டாக நல்லா திக்காக இருக்கும். மறுபடியும் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு அதில் ஆவி வந்ததுக்கப்புறமா அப்படியே உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. 10-12 நிமிஷம் போல், நான் வந்து 12 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், இப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நல்லா ஆறியிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், நல்லா திக்காக நல்லாயிருக்கும். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமலேயே ஆனால் வந்து ஒரு அல்வா பதத்தில் ரெண்டு பொருள் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட அல்வா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், நல்ல ஒரு திக்கான பதத்தில் ஒரு ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து நெய் சேர்த்து பண்ணுற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் நம்ம வந்து சும்மா எண்ணெய் நெய் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.